வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம் ஹாலிவுட்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியான டேஞ்சர் ஒன் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில் படம்னு சொல்லலாம் இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டோர்ஸ் வரும் கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன் இந்த படத்தோட எக்ஸ்ப்ளேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க நீங்க போடுற லைக் மூலயமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனே எரிக் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க இவர்தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பார் இவரை பொறுத்த வரைக்கும் ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்காரு நைட்டு பகல்னு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு எப்ப வராரு எப்ப போறாருன்னு ஒய்ஃப்க்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க கூட நீ டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேணாமா அப்படின்னு பத்தி கேக்குறாங்க உனக்கும் குழந்தைங்களுக்காக வந்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நான் டீன் கிட்ட ப்ரொமோஷனை பத்தி பேசியிருக்கேன் ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுன்னா இந்த அளவுக்கு வேலை பார்க்க தேவையில்ல உங்க கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு பத்தி சொல்றாரு இருந்தாலும் ஒய்ஃப் இந்த இடத்துல ஃபீல் இருக்காங்க இவரம் வேலைக்கு கிளம்பிடுறது இப்ப ஜேக் அப்படின்ற ஒரு பெரியவரை நமக்கு காட்டுறாங்க அந்த பெரியவரும் ஒரு பையனை கூட்டு போறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காது இப்பதான் அந்த பையன் வந்துட்டு இருக்கான் நான் தான் அப்படின்ற மாதிரி ஜாக்கோ சிக்னல்லே புரிய வைக்கிறது இப்ப அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா இவருக்கு பக்கத்துல வந்துடுறான் இவரே எல்லாமே பத்திரமா இருக்கான்னு கேட்கறது எல்லாமே பத்திரமா இருக்கு சீக்கிரமா வண்டி எடுங்கன்னு சொல்றான் இவரம் வண்டியில ஏத்தி அந்த பையனை கூட்டு போறது ஜென்ரலா அந்த பையன் கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு அப்பதான் ஒரு கார் இவங்களை ஃபாலோ பண்றத ஜாக்கோ நோட் பண்றது நீ வரது யாருக்கோ தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற இந்த பையன் கிட்ட சொல்றாரு ஃபாலோ பண்றவங்க கிட்ட மாட்டி கூடாதுன்னு ஜாக் யோசிக்கிறாரு அதனால காரை இன்னும் வேகமா வேகமாலாம் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படியே கட் பண்ணி ஒரு இடத்த நமக்கு காட்டுறாங்க அதாவது பிரைவேட்டா ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு இடத்த தான் காட்டுறாங்க இந்த இடத்தோட எட்டு பேர் தான் டீன் அப்படின்றது இவருக்கு கீழே தான் எரிக் அப்படின்ற ஒரு வேலை பாக்குறாரு எரிக் மட்டும் இல்ல இன்னும் ரெண்டு மூணு பேர் வேலை பாத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு இப்ப வேலை இல்ல அதனால ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காங்க சமயம் பார்த்து ப்ரொமோஷனை பத்தி டீன் கிட்ட பேசணும் அப்படின்ற ஹீரோ யோசிக்கிறாரு இங்க ஒரு பொண்ணை வேலை பாக்குறாங்க அவங்க பேரு பிரி அப்படின்றது அந்த பிரி இவங்க கண் முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க அந்த பிரிய பொறுத்த வரைக்கும் ஹீரோவோ ஒன் சைடா நூலு விட்டு இருக்காங்க அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும் இருந்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இப்பதான் உங்களுக்கு வேலை வந்துருது டீனோ எரிக்கோ சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க எரிக்க பொறுத்த வரைக்கும் டிரைவர் வேலை பாப்பாரு டீன பொறுத்த வரைக்கும் பேராமெடிக் வேலை எல்லாம் பாப்பாரு அது கூட்டு வர வரைக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பாரு எரிக்கு கொஞ்சம் சோகமா இருக்கிறது டீனோ நோட் பண்றாரு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு ஃபேமிலில கொஞ்சம் இஷ்யூ வந்தது பாத்தீங்களா அத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இதுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இடின்னு சொல்லிட்டாரு கவலைப்படாத எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்றாரு அப்படியே கட் பண்ணி வேற ஒரு இடத்த நமக்கு காட்டுறாங்க ஒரு கார் ஒரு இடத்துல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அந்த இடத்துல இருக்க ஆளை கூட்டு போறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க ஆக்சுவலா டிரைவருக்கு லைட்டா காயம் பட்டிருக்கு அங்கேயே அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா பின்னாடி வந்த நபருக்கு பயங்கரமா காயம் பட்டிருக்கு நீங்க தான் தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த நபரை இங்க இருந்து தூக்கிட்டு எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் வேற யாரும் கிடையாது ஒரு காருக்கு பயந்து வேகமா வந்தாங்கல்ல அவங்க தான் ஆக்சிடென்ட் ஆயி இருக்காங்க இவங்க ஹாஸ்பிடல்ல ஒப்படைக்கும் போது ஃபயர் சர்வீஸ்ல இருந்தும் ஒருத்தங்க கையெழுத்து போடணும் அதனால ஃபயர் சர்வீஸ் சீனியர் இருக்காரு பாத்தீங்களா மேக்ஸ் நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு

இவங்களை பொறுத்த வரைக்கும் கஸ்டம்ஸ் ஆபீசரா தான் இருப்பாங்க கண்டிப்பா அவன் தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறான்றது உங்களுக்கு உறுதியா தெரியுமா அப்படின்ற மாதிரி பெரியவர் கேக்குறாரு நம்ம ஒரு வாரத்துக்கு மேல அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா இன்னைக்கு ஏதோ ஒரு பொருளையே எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி விடுங்க நான் அங்க இருக்க ஆபீசர் கிட்ட பேசுறேன்ற சீனியர் சொல்றது டீன பொறுத்த வரைக்கும் காசை ஒப்படைக்க போறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா ஒரு வாட்டி மட்டும் காசை தொட்டு பாத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி காசெல்லாம் தொட்டு பாத்துட்டு இருக்காரு இதை கவனிக்கிற மேக்ஸ் என்ன சொல்றாருன்னா வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்செல்லாம் இவ்வளவு காசை நம்மளால சேர்க்க முடியாது இதையே எடுத்துக்கிட்டா என்னன்னு கேட்கறது எடுத்துக்கிட்டா பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க ஏன் பிரச்சனை வரப்போது இவங்கிட்ட காசு இருக்கானே மத்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல நம்ம சாதாரணமா இவன் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவோம் யாருக்கு என்ன சந்தேகம் வரப்போது இந்த காசை தோண ஆரம்பிக்குது எரி நீ என்ன சொல்றேன்னு கேக்குறாரு ஆனா எரிக் இதுக்கு ஏத்துக்க மாட்டுறாரு ஜாக்க பொறுத்த வரைக்கும் சின்ன காயம் தான் பட்டு இங்க வச்சே ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப ஜாக்க சட்டுன்னு கண்முடிச்சிரு அந்த பையன் எங்க அப்படின்ற கேட்டுட்டு இருக்காரு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற பாத்தீங்களா கொஞ்சம் தள்ளி வந்து அங்க இருக்க கஸ்டம் ஆபீசர் கிட்ட பேசறதுக்காக தான் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் நாங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம் இவங்க ரெண்டு பேர் கிட்ட தனிப்பட்ட முறையில விசாரணை பண்ணோம் சொல்லிட்டு இருக்காரு இப்ப கூட பேசிட்டு இருக்க போலீஸ் எதர்ச்சியா திரும்பி பாக்கறாங்க பார்த்தா அந்த இடத்துல ஜாக்கு காணாம போயிருக்காரு இவ்ளோ கவனக்குறைவா இருப்பதை அங்க இருக்க நபரை இவங்க பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க தப்பிச்சிருக்காங்கன்னா அவங்க மேல ஏதோ தப்பு இருக்கு இந்த அப்படின்றரும் யோசிக்கிறாரு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீச் பண்ணிடுறாங்க பணத்தெல்லாம் சேஃபா எல்லாம் வச்சிருங்க இவனை மட்டும் ஒப்படைச்சுட்டு வந்துடுறோம் வெயிட் கிட்ட சொல்றாங்க இப்ப இவங்க ஒப்படைக்கிறதுக்காக கூட்டு போயிடுறாங்க எரிக்கும் காசை பார்க்கணும் நினைக்கிறது இவ்வளவு காசு இருந்தா நம்ம பிரச்சனை எல்லாமே தீந்துரும் அப்படின்ற கவனிச்சிட்டு இருக்காரு அப்ப கரெக்டா இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க உனக்கும் காசு இப்ப ரொம்ப தேவை எனக்கு தெரியும் ஏத்துக்கோ அப்படின்ற டீன் எரிக்க பார்த்து சொல்லிட்டு இருக்காரு எரிக்கு பயம் இருக்கு இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல இவங்க சொல்றதுனால ஏத்துக்கிறாரு இப்ப மேக்ஸ் இருக்காரு பாத்தீங்களா எப்படி இந்த காசை பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காரு அதுக்கு எரிக்க என்ன சொல்றாருன்னா அவசரப்பட்டு இப்பயே நம்ம பிரிக்க வேணாம் கண்டிப்பா பிரச்சனை வரும் அதனால ஒரு மூணு மாசத்துக்கு எதுவுமே பண்ணாம அமைதியா விட்டுலாம் அதுக்கப்புறம் நம்ம காசை பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரி அந்த மூணு மாசம் காசை நான் வச்சுக்கிறேன் மேக்ஸ் சொல்லிட்டாரு இல்ல இல்ல எங்க கிட்ட இருக்கிறது சேஃப் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க சரி நீங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கோங்க ஆனா என்ன ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப கொடூரமா சாவடிப்பேன் அப்படின்ற மிரட்டுற மாதிரி பேசுறாரு நாங்க எதுக்காக ஏமாத்த போறோம் அப்படிலாம் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க இதனால மேக்ஸ் கிளம்பிடுறது நிறைய கார் எல்லாம் நின்றுட்டு இருக்க ஒரு இடத்த நமக்கு காட்டாங்க இப்ப ஜாக்கோ இந்த இடத்துக்கு வந்துடுறது அங்க இருக்க நபரை என்ன வேணும் அப்படின்ற பாரு கேக்குறது இந்த காரோட கீய தாண்ட மாதிரி ஜாக்கு கேக்குறது நீங்க யாருன்னே தெரியல நான் எதுக்கு கீய தரணும் அப்படின்ற பாரு அந்த நபர் கேக்குறான் இப்ப கீ தரப்பொரியா இல்லையான்னு மிரட்டுற மாதிரி கேட்கிறாரு அப்பயும் அவன் தரமாட்டான் கோவப்பட்டவர் கத்திய வயிற்றுல சொல்லிடுறாரு இப்ப தான்ற மாதிரி மிரட்டி அந்த கீய வாங்கிக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வரும்போது பிரியோ பார்ட்னரோ வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க இப்பயும் எரிக்க எனக்கு பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு பயந்துகிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் இதே தான் இருக்கணும் இந்த இடத்த நான் நஷ்டத்துல தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்கிற காசு மூலியமா நீ ஒன்னா பார்ட்னரா மாறிடலாம் பெரிய லெவல்ல இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு எரிக்க சந்தோஷமா இருக்கு சரின்னு ஏத்துக்கிறாரு இப்ப கஸ்டம்ஸ் ஆபீசரும் அவரோட அசிஸ்டன்டும் பாடிய பாக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அவன் டிரெஸ்லேயே காசை வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு கண்டிப்பா இவன் காசை எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க

இவர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு நீங்கதானே அந்த பையனை ஹாஸ்பிட்டல சேர்த்தீங்கன்னு கேக்குறாரு மேக்ஸ் ஆமான்னு சொல்றாரு உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற இந்த ஆபீசர் வெளியே கூட்டு போறாரு இப்ப இறந்து போனா அந்த பையனை கட்டாங்க அந்த பையன் சட்டுன்னு கண்ணை திறந்து பேசுறான் இதெல்லாம் ஹீரோக்கு தான் கனவா வந்திருக்கும் ஹீரோவும் சட்டுன்னு கண் முழிச்சிடறாரு இவர் சட்டுன்னு கண் முழிச்சதை ப்ரீ பாத்துருப்பாங்க என்ன கெட்ட கனவான்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு பிரீயை பொறுத்த வரைக்கும் பாரு ட்ரக் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க வேணுமான்னு கேக்குறாங்க இவர் வேணான்னு சொல்லிட்டாரு அவங்க மட்டும் ட்ரக் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு இவரை பொறுமையா பக்கத்துல வந்து கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க உனக்கும் என்ன பிடிக்கும் தெரியும் பார்த்தா கிஸ் பண்ண ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா சட்டினி உங்களை விட்டு விலகிடுறது இவனுக்கு பிடிக்கல போல அப்படின்னு இந்த இடத்துல பிரிய யோசிக்கிறாங்க இப்பதான் பிரியோட பார்ட்னரா வேலை வந்துருச்சு வாழ்ற மாதிரி கூப்பிடுறது இவங்க ரெண்டு பேருமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலான்னு நினைக்கிறாங்க அப்பதான் வண்டியில இருந்து புகையா வந்து இந்த வண்டில போக முடியாதுன்னு பிரியம் புரிஞ்சுக்கறாங்க இப்ப ப்ரி இருக்காங்கல்ல ஓ வண்டில கிளம்புறோம் அப்படிட்டு பரி சொல்றாங்க இல்ல இல்ல நானோ டீனோ சேந்தமே போயிக்குறோம் டீன் பக்கத்துல தான் இருப்பாரு அவரை கூட்டி வந்துறேன் அப்படிட்டு வேகமா இவர் வெளிய வராரு இப்ப டீனை கூட்டி அந்த இடத்துக்கு வராரு பார்த்தா வண்டி மிஸ் ஆகுது அவங்க தான் வண்டி எடுத்து கிளம்பி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது வண்டில இருக்க அந்த காசு எல்லாம் என்ன பண்ணுது அப்படிட்டு பரலாம் யோசிக்கறாங்க அவங்க எதுக்கு சீட் எல்லாம் ஓபன் பண்ண போறாங்க அதனால பிரச்சனை இல்ல அப்படிட்டு பரி டீன் சொல்றாரு இப்போதான் இந்த இடத்துக்கு மேக்ஸ் வந்துறாரு மேக்ஸ் கிட்ட என்ன விஷயம் அப்படிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆபீசர் விசாரிக்கிறதுக்காக

அப்பதான் வண்டி அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு எரிக்க சொல்றாரு இதை கோவப்படுறாரு போயிட்டாங்கன்னா எத்திரிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறாரு அதனால இவங்க ரெண்டு பேரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு அவர் கையில ஒரு வேற வச்சிருக்காரு அந்த கன்னை வச்சு இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணலாம் ட்ரை பண்றாரு இவங்களும் கஷ்டப்பட்டு அவரு கூட சண்டை போட்டு இருக்காங்க ஈரோ ஒரு ஸ்டேஜ்ல அவர் ஷூட் பண்ற மாதிரியே வந்து அப்பதான் இருக்காரு பாத்தீங்களா முதுவிலேயே ஒரு ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணிடுறாரு அந்த ஆயுதம் பட்டதுனால அவர் அதே அதிகாரத்தில் இறந்து போயிடுறது எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற கேக்குறாரு

இருக்கிறது ஈரோ இருக்காரு பாத்தீங்களா அந்த இடத்தை கிளீன் பண்ற வேலையெல்லாம் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு அந்த சமயம் டீன் இருக்காருல சிஸ்டத்துல மும்முரமா எதையோ டைப் பண்ணிட்டு இருக்காரு இப்பதான் அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்களுக்கு தகவல் கிடைக்குது இவங்க வேக வேகமா இன் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்தா நார்மலா பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப அவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இப்ப டீன் இருக்காருல உங்ககிட்ட பேசணும் என் ஆபீஸ் ரூம்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு போறது அது கண்ணாடி கிளாஸா தான் இருக்கும் அந்த சைடுல வந்து இந்த சைடு பாக்க கூடாதுன்னு நினைக்கிறது அதனால இவங்க ரெண்டு பேரும் இவரை பார்த்த மாதிரி நிக்க வச்சிரு எதுக்காக இந்த மாதிரி நிக்க வச்சிருக்காருன்னா மேக்ஸோட பாடி அந்த வண்டியில எப்படியாவது ஏத்தணும் இல்ல இவங்க கண்ணுல படாம தான் இப்படி பண்றாரு ஈரவும் அந்த இடத்துல மேக்ஸோட பாடியை ஏத்தி வச்சிரு

கேட்க இதுக்கு முன்னாடியே ஒரு வேலையில சொதப்புன இந்த வாட்டியும் சொதப்பிட்ட இதுக்கப்புறம் உனக்கு வேலையே கிடையாது இங்க இருந்து முதல கிளம்பு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு ஒரு ஸ்டேஜ்ல ஜாக்கும் டென்ஷன் ஆயிடுறாரு இவர் ஓவரா பேசுறதுனால ஒரு இதை எடுத்து கழுத்தையே குத்திடுறாரு இன்னால காட்ஸ் இருக்காங்கல்ல ஜாக அட்டாக் பண்றதுக்காக வராங்க அதுக்குள்ளே இருக்காரு கன்னால அவங்க ரெண்டு பேரை பேரும் இன்னும் பாஸ் முழுசா இறந்து பேருக்க மாட்டாரு என்ன காப்பாத்து அப்படின்ற கெஞ்சி கேட்டு இவரு என்ன லாக்கரோட நம்பரை சொல்றாரு காப்பாற்றுறேன் லாக்கரோட நம்பர் என்னன்றத சொல்லிடுறது ஆனா ஜாக்கு காப்பாற்றலாம் மாட்டாரு இவரை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறது இப்போ அவர் சொன்ன நம்பர் மூலமா லாக்கரை ஓபன் பண்ணிடுறது இந்த காசை நம்ம எடுத்துப்போம் பேக்ல எடுத்து வச்சிட்டு இப்போ இப்ப கார்ல போட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது இவங்களும் மேக்ஸோட பாடியை டிஸ்போஸ் பண்ணுவோம் வந்துட்டு இருக்காங்க அப்பதான் ஒரு கார் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு அந்த காரம் நிறுத்துங்க அப்படின்ற சிக்னல்லாம் சிக்னல் இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா கார் ஒரு இடத்துல நிறுத்திடுறது பார்த்தா அந்த கஸ்டம் ஆஃபீஸர் இருக்காரு பாத்தீங்களா அவர் தான் பேசுறதுக்காக வந்திருக்காரு நீங்க தான் அந்த பையனை ஹாஸ்பிட்டல் சேர்த்துதான் கேக்குறது இவங்களும் ஆமான்ற மாதிரி நார்மலா சொல்றாங்க உங்க வண்டியை கொஞ்சம் செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றது ஏன் செக் பண்ணுவோம் இவங்க கேட்டு இது சாதாரண ப்ரொசீஜர் தான் வண்டி ஓபன் பண்ணுங்க அப்படின்ற கேக்குறது இவங்க ஓப்பன் பண்ணா மாட்டிப்புமே போமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்ப டீனோ ஓப்பன் பண்ணி காட்டுன்னு எரி கிட்ட சொல்றாரு எரிக்கும் ஓப்பன் பண்றதுக்காக போறாரு அச்சோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எரிக்கும் யோசிச்சுக்கிட்டே கதை ஓப்பன் பண்ணிட்டு இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க டீன் இருக்காரு பாத்தீங்களா வேகமா வண்டியை முன்னாடி கொண்டு போறாரு என்ன முன்னாடி கொண்டு போறான் அப்படின்னு ஆபிசர் கவனிக்கிறாரு அப்பதான் இவரு ரிவர்ஸ் வந்து வேகமா ஆபிசரை அடிச்சு தூக்கிடுறாரு இதுல ஆபிசர் இருக்காரு பாத்தீங்களா கன்னெல்லாம் எடுத்து இவரை ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு அதுக்குள்ள திரும்பி வந்தவர் திரும்பி இடிச்சிடுறாரு இன்னும் ஆபிசர் முழுசா இறந்துருக்க மாட்டாரு யார் பார்த்தாலும் நமக்கு தான் கால் வரும் அதனால முதல்ல இங்கிருந்து கிளம்பிடலாம் இவங்க ரெண்டு பேருமே இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இவங்க மேக்ஸோட பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக தானே வந்தாங்க ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க அதுக்குள்ள பாடியை போட்டா வேலை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அந்த பாடி இருக்கு பாத்தீங்களா உள்ள இறங்கவே மாட்டேங்குது மேக்ஸ் கொண்ட ஆயுதம் இவங்க கிட்டதான் இருக்கு அந்த ஆயுதத்தை வச்சு வெட்டினாதான் உள்ள போவான் அப்படின்றாரு என்னால முடியாதுன்னு எரிக்கு சொல்றாரு அப்ப தள்ளி போய் காதை முடிக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு எரிக்கு கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் டீனும் கொஞ்சம் கொஞ்சமா அவரை வெட்டுறாரு அதுக்கப்புறம் பாடியை உள்ள தள்ளிடுறாரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க நம்ம என்ன கொலையா பண்ண போறோம் காசு தானே எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி டீனோ சொல்லியிருப்பாரு இப்ப கொலையா பண்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல இதை பத்தி எரிக்க சொல்றாரு நம்ம பண்ணது கொலைலாம் கிடையாது ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி டீனோ சொல்லிட்டு இருக்காரு அந்த ஆபீசர் விழுந்து கிடக்குற இடத்தை நோக்கி நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க அவர் இந்த கண்டிஷன்ல இருக்கிறத பார்த்தோம்னா வேகமா கால் பண்ணி தகவலை கொடுக்குறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க இப்ப பிரி இருக்கா பாத்தீங்களா உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றா சரி ரூம் குவா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறா என்ன நடக்குது ஒன்னும் நடக்கல அப்படின்ற மாதிரி டீன் சொல்றாரு ரத்த கரையோட ஆம்புலன்ஸ்ல காசு இருக்கிறத நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு காசை காட்டுறா இதனால வேற வழி இல்லாம எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறது இந்த சமயத்துல ஈரோ இருக்காரு பாத்தீங்களா ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு ஒய்ஃபு ஃபோன் எடுக்க மாட்டாங்க இதனால வாய்ஸ் நோட்டு போடுறது காலையில சண்டை போட்டதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே வண்டியில ஏறி கிளம்புறதுக்காக வந்துட்டு இருக்காங்க என்ன இவ்வளவு வரலாம் அப்படின்ற எரிக்க கேட்கறாரு அவளும் வரப்போறா ஏன்னா எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு சொல்றாரு இந்த ஆபீசர் அடிச்சு தூக்குனாங்கல்ல அங்க இருந்துதான் கால் வந்திருக்கு இவங்க மூணு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அவரை வண்டியில ஏத்திடுறாங்க இந்த நிலைமையில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா காப்பாத்திர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வேணுட்டே லேட்டா போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எரிக்கு இல்ல சுத்தமோ உடன்படு கிடையாது அவரை காப்பாத்திரலாம் அப்படின்ற யோசிக்கிறாரு இதனால வேன வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன பண்ணிட்டு இருக்க பொறுமையா ஓட்டு அப்படின்ற இவங்களும் சொல்றாங்க பண்ண வரைக்கும் போதும் இவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறேன் அப்படின்ற மாதிரி எரிக்க சொல்றாரு இப்பதான் திடீர்னு அந்த ஆபிசர் கண்முடிச்சிடறாரு இங்க இருக்க டீனை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு அங்க இருந்து எந்திரிக்கலாம் பாக்குறாரு எந்திரிக்காதீங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் லாக் பண்றாங்க அப்படி லாக் பண்ணும்போது அந்த ஆபீசர் அந்த இடத்துல இறந்து போயிடுறது இவங்க ரெண்டு பேர் தான் கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி எரிக்கும் கோவப்படுறது இப்ப ஹாஸ்பிட்டல ரீச் பண்ணிடுறாங்க அவர் இறந்து போயிட்டாருன்னு இவங்களுக்கு தெரியும்ல இருந்தாலும் தெரியாத மாதிரி உள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்ப எரிக்கும் எதிர பார்த்து ஷாக் ஆயிடுறது ஏன்னா இறந்து போன ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா இவரோட கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்காரு அதே மாதிரி பக்கத்துல மேக்ஸ் தெரியுறது மேக்ஸ் என்ன சொல்றாருன்னா நீயும் கவனமாயிரு இது இல்லன்னா உனக்கும் இதே நிலைமை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப பிரியோ டீனோ சேர்ந்த மாதிரி திரும்பி வந்துடுறாங்க இப்ப அந்த காசு எல்லாத்தையும் ஒரு பேகுக்குள்ள எடுத்து வச்சிடறாங்க என் வாழ்க்கையில இவ்வளவு காசு நான்

இவ்வளவு காசு முடியுமா எவ்வளவு ட்ரக்ஸ் வாங்கலாம் சந்தோஷமா இதுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்றா நீங்க இன்னும் எத்தனை நாளுக்கு சிங்கிளா இருப்பீங்க நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற டீன பாத்து சொல்லிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேர் ஜாலியா பேசிட்டு வராங்கல்ல ஆனா ஹீரோவால ஜாலியா இருக்க முடியல இவ்வளவு கொலை பண்ணிட்டுமே அப்படின்ற லைட்டா இவருக்கு கில்ட்டாலாம் இருக்கு இப்ப இவங்க மூணு பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்தோனே பிரி என்ன பண்றானா வேகமா இவர ரூம்க்கு கூட்டு வந்துடுறா அந்த இடத்துல வச்சு இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க இப்ப ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏரிக் திடீர்னு என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல அந்த பேக் எடுத்துட்டு வந்து வெளிய வச்சிடறது இப்ப திடீர்னு கொளுத்தி விட்டுறது இவங்க ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் டீனுக்கு எரிற ஸ்மெல் வருது ஏதோ எரிற ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி வேகமா வெளியே ஓட ஆரம்பிக்கிறது இவங்களும் பின்னாடியே ஓடி வராங்க அப்பதான் ஹீரோ எரிச்சிருக்கிறது தெரிய வருது ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு அதை அணைக்கிறாங்க அந்த ஆபீஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு பேத்தி இருப்பா என் தாத்தா எப்போ ஒருவரு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கா தாத்தா இறந்து போயிட்டார்ல அந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம இவங்க யோசிச்சிட்டு இருக்காங்க இந்த கேஸ் சம்பந்தமா போனதுனால தான் இவருக்கு இப்படி நந்திருக்கு போல நம்ம இதோட விட்டுருவோம் இந்த பையன் அப்படி விட்டுனா அது இவருக்கு பண்ற துரோகம் கடைசியில இவங்க ரெண்டு பேருமே தேடி போனோம்னு முடிவு பண்றாங்க ஈரோ காசை எரிச்சு விட்டதுனால இப்ப ஈரோவா லாக் பண்ணி வச்சிருக்காங்க பிரியா என்ன சொல்றாங்கன்னா முக்கவாசி காசு அவனே எரிச்சிட்டான் இப்ப மீதி இருக்கிறது கால்வாசி காசு மட்டும்தான் அவனை சாப்பிடுச்சிருவோம் நம்ம ரெண்டு பேர் பாக பிரிச்சுப்போம் அப்படின்ற சொல்றாங்க இல்ல இல்ல அவனை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி டீன் சொல்றாரு இவங்களும் செடியூஸ் பண்ற மாதிரி எல்லாம் பேசி பாக்குறாங்க அப்பியன் டீன் ஏத்துக்கவே மாட்டாரு இதனால இவங்களும் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி டீன் ரூம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இப்போ ஒரு சிரஞ்சி எடுத்து ஊசி எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஊசி மூலமா டிஎன்ஏ காலி பண்ணோம் அப்படிங்க இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேர்மே சீனியர்காக பண்ணೊಂಡிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அந்த காசை ஏன் நம்ம ஏத்து கூடாது அப்படிங்க பாரு இப்போதான் யோசிக்கறாங்க அதனால மாஸ்க் போட்டு உள்ள நுழைலாம் அப்படிங்க ரெண்டு பேர்மே மாஸ்க் போட்டுக்கறாங்க அப்படியே கட் பண்ணி உள்ள நடக்கறத காட்டுறாங்க ப்ரி வந்து ஊசி போறதுக்காக வந்திருப்பாங்க ஆனா சுதர்ச்ச இவரம் தடுத்துறாரு ஓஹோ என்னைய மயக்கமாக்க ட்ரை பண்ணியா அப்படிங்க பாரு எல்லாம் கேக்குறாரு இப்பதான் ஒரு பையன் இந்த இடத்துக்கு வரான் இப்போ இவர் சடனா அந்த பையனை பார்த்தா கண்ண காட்டறாரு நான் பிரியோட பாய் ஃப்ரெண்டு தான் அவ தான் கால் பண்ணி வர சொன்னா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான் இது எத்தனாவது பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இவரம் கேட்கறது அந்த பையன் கிட்டயும் கோவப்பட்டு இப்போ தான் ஜாக்கி இந்த இடத்துக்கு வந்துடுறது இங்க இருக்க டீனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றது இப்போ டீனோ நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்கறது ஜாக் இருக்காரு பாத்தீங்களா ஒரு ஆபிசர் மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காரு ஆனா டீன் சுத்தமா நம்ப மாட்டாரு ஆபிசருக்கு வீடியோ காலையில நாலு மணிக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு இதுக்கப்புறம் நடிச்சு வேலைக்கு ஆவது அப்படின்ற மாதிரி ஜாக்கம் புரிஞ்சுக்காரு இதனால கண் எடுத்து இவங்களை மிரட்டுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு உங்ககிட்டதான் காசு இருக்குன்னு தெரியும் ஒழுங்கா தந்துருங்க அப்படின்ற கேட்டுட்டு இருக்காரு இப்பதான் அந்த பெரியவரோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிருந்தாங்க அவங்க கிட்டயும் கண் இருக்கு அதை வச்சு எல்லாம் இவங்களை மிரட்டிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருந்த காசு எங்க அப்படின்னு தான் இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க என்னடா அந்த காசுக்கு இவ்வளவு போட்டி ஆயிடுச்சு இருக்காங்க இப்ப உள்ள இருக்க ஈரோ இருக்காரு பாத்தீங்களா எப்படியாவது இதை கலட்டி வெளியே வரணும் பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஜாக்கு கடைசி வரைக்கும் கண்ணை கீழே இறக்கிருக்க மாட்டாரு என்ன விட்டுருங்க அப்படின்ற பாடலாம் அந்த பக்கத்துல இருக்க பையனும் கேட்டுட்டு இருக்கான் இங்க இருக்க பொண்ணு இருக்காங்கல்ல முதல்ல கண்ணை கீழே இறக்கு அப்படின்ற பாடலாம் இருக்காங்க இவங்க மரட்டினா கூட அவர் கண்ணை கீழே இறக்க மாட்டாரு அவனை ஷூட் பண்ணிடுறாரு இதனால கோவப்பட்டு பதிலுக்கு இவங்களும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்க பெரிய கன் ஃபைட்டே நடந்துட்டு இருக்கு இந்த கேப்ல ஈரோ இருக்காரு பாத்தீங்களா வண்டி கிட்ட வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறது சீக்கிரமா வண்டியில ஏறுங்க அப்படின்ற மாதிரி இவங்கள பார்த்தோம் சொல்றது இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா அங்க இருக்க ஜாக்கெட் சமாளிச்சுக்கிட்டே வண்டியில ஏறதுக்காக வராங்க ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே பத்திரமா வண்டியில ஏறிடுறாங்க இப்ப ஈரோவோ வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிடுறது ஜாக்கோ ஷூட் பண்ணி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு ஆனா மிஸ் ஆயிருது ஆனா இங்க இருக்க எல்லாரோட கதையை இவர் முடிச்சிடறாரு பிரிய பொறுத்த வரைக்கும் டீனை மயக்கமாக்க ட்ரை பண்ணாங்கல்ல அதனால டீன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க அதே மாதிரி ஹீரோவை சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல அதனால ஹீரோவை பார்த்தா மன்னிப்பு கேக்குறாங்க இவன் மீதி இருக்கிறதே கொஞ்சோண்ட காசுதான் நம்ம மூணு பேருமே வேற ஊருக்கு போயிடுவோம் அங்க வச்சு பிரிச்சுப்போம் அப்படின்னு வரலாம் சொல்றாங்க இதனால இவங்க ரெண்டு பேருமே சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்குறாங்க இப்ப வந்துட்டு இருக்கம்போதுதான் அந்த ஜாக்கு இருக்காரு பாத்தீங்களா விடாம இவங்கள துரத்திட்டு வராரு இவன் இங்கேயும் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க பயந்துகிட்டே வண்டியை ஓட்டுறாங்க ஜாக்கு சும்மாவும் வர மாட்டாரு வண்டிய ஷூட் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு இதனால பயந்து டீன் இருக்கார்ல இன்னும் வேகமா போ அப்படின்ற பரல்லாம் ஏறிக்கிட்ட சொல்றாரு அவரும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா வராது அவர் டயர்லயே ஷூட் பண்ணனாலே இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது ஏறிக்கும் டீனும் அடிப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க தான் கேப் பண்ற மாதிரி பிரீ இருக்காங்கல்ல அந்த பேக் எத்திரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வெளிய வந்துட்டிருக்காங்க கையில சேஃப்டிக்காக ஒரு கன்ன வச்சிருக்காங்க அந்த கன்ன வச்சு ஜாக்க காலி பண்ணலாம்னு நினைக்கறாங்க அதுக்குள்ள ஜாக் இவங்களை ஷூட் பண்ணிட்டாரு இப்ப ஷூட் பண்ணவர் இவங்களுக்கு பக்கத்துல வராரு இந்த டைம் தான் எரிகோன் டீனோ முழிச்சு வெளியே நடக்கறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப பக்கத்துல வந்த ஜாக் இருக்கறல என்னையே ஏமாத்திட்டு தப்பிக்கலாம்னு பாக்கறியா அப்படின்ற மாதிரி அவங்க கையில இருந்து பேக் புடிங்கிட்டாரு அந்த பேக்க ஓபன் பண்ணி பாக்குறது பார்த்தா காசு இல்லாம வெறும் பேப்பர் தான் இருக்கு காசு எங்களை பார்த்து கேட்கறது இவங்களுக்கும் தெரியாது கோவத்துல ஷூட் பண்ணிடுறது இப்ப மீதி ரெண்டு பேர் தானே இருக்காங்க மரீதியா வெளிய வாங்கன்னு கூப்பிடுறாரு அப்பதான் டீன் இருக்காரு பாத்தீங்களா ஆயுதத்தோட இவர் அட்டாக் பண்றதுக்காக வெளியே வந்துடுறாரு ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது டீன் மேல அந்த ஆயுதம் பட்டுருது காயப்பட்ட மாதிரி அந்த இடத்துல கீழே விழுந்து பிரி முழுசா இறந்து போயிருக்க மாட்டாங்க இப்ப சடனா கன்னால இவரோட ஷோல்டர்லயே ஷூட் பண்ணிடுறாங்க ஆனா நெத்தி பொட்டியே ஷூட் பண்ணி அவங்களை சாப்பிடுச்சாரு இருந்தாலும் இப்ப ஜாக்கும் காயப்பட்ட மாதிரிதான் இருக்காரு இப்ப எரிக் தானே மீறி இருக்காரு நீயே வெளியே வந்து அந்த காசை தந்துரு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு மிரட்டுற மாதிரி பேசுறாரு அவர் மீறி உள்ள வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எரிக்கும் உள்ள ஆயுதத்தோட தயாரா இருக்காரு இப்ப ஜாக் இருக்கார்ல பொறுமையா கதை ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறது கதவை உடனே எரிக்கும் மூஞ்சில பூரம் விட்டுறாரு இதனால ஜாக்க செம்மையா டென்ஷன் ஆயிடுறது உனக்கு அவ்வளவு தைரியமா அப்படின்ற மாதிரி இவரோட கழுத்தை நெரிக்கிறாரு ஒழுங்கு மாதிரி காசு எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு இப்ப எரிக்கும் கஷ்டப்பட்டு தள்ளி இருக்க அந்த கத்தி எடுத்துடுறாரு அதை இவரோட மண்டையிலேயே சொல்லி விட்டுறாரு இப்ப ஜாக்கு நம்ம சாக போறோம்னு தெரியுது ஏன்னா ரத்தம் பொல பொலன்னு ஊத்திக்கிட்டே இருக்கு இவரை பொறுத்த வரைக்கும் பாட்டு கேட்டுக்கிட்டே தான் சண்டை போட்டுருப்பாரு இப்ப அந்த பாட்டை முழுசா கேக்கலாம் எக்ஸ்டா கரெக்டா செட் பண்றாரு இன்னும் டீன் இறந்து போயிருக்க மாட்டாரு எரிக்கும் என்னாச்சு ஏதாச்சும் பாக்கலாம் அப்படின்ற வந்துடுறாரு கவலைப்படாதீங்க எப்படியாவது உங்களை காப்பாத்தி அப்படின்ற பாத்தான் சொல்றாரு ஆனா டீன் என்ன சொல்றாருன்னா ஒரு பேரமெடிக்கா எனக்கு தெரியும் என்ன காப்பாத்த முடியாது அப்படின்ற பார்த்தி சொல்றாரு டீனை பொறுத்த வரைக்கும் எரிக்கு நிறைய சம்பள பாக்கி எல்லாம் வச்சிருப்பாரு இருந்தாலும் பழகின ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் இன்னும் நீ வேலை பாக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு சம்பளம் தரணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனா எனக்கு முதல்ல காசு கிடைக்கணும்ல அப்படின்னு ஃபீலிங்கா பேசுறாரு ஒரு வாட்டி சீட் பண்ண ப்ரீ திரும்பி சீட் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் பேக்ல இருந்து காசை வேற ஒரு இடத்துல மாத்தி வச்சிட்டேன் சைட்ல ஒரு டோர் இருக்குல்ல அங்கதான் காசு இருக்கு நீ இந்த கீயை வச்சு அந்த டோர்ல இருக்க காசை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் கீயெல்லாம் தந்துடுறாரு அவங்க டீனுக்கு ஊசிய ரெடி பண்ண போனாங்கல்ல அந்த தான் பேக்ல இருக்க காசெல்லாம் இவர் எடுத்து மாத்தி விட்டுருப்பாரு வேற ஊருக்கு கிளம்பி போய் சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழுன்ற தான் கீயை தந்திருப்பாரு கீயை தந்தவர் இறந்தவன் போயிடுறது அவர் சொன்ன இடத்த ஓபன் பண்ணா அவர் சொன்ன மாதிரியே கவர்ல காசெல்லாம் வச்சிருக்காரு ஜாக் இறந்து போனதுனால ஈர இருக்காருல்ல அவரோட காரிய வீட்டுக்கு எத்திரிட்டு போறாரு இப்ப வீட்டையும் ரீச் பண்ணிடுறாரு கார்டிக்க ஓபன் பண்ணி பாக்குறது அப்பதான் பேக் முழுக்க ஜாக் காசு வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது ஏண்டா இவ்வளவு காசு வச்சுட்டு தான் எங்களை ஃபாலோ பண்ணியா அப்படின்ற பாரலாம் உள்ளுக்குள்ள யோசிக்கிறது இவர் ரத்த காயத்தோட வந்ததை பார்த்து ஒய்ஃப் ஷாக் ஆயிடுறாங்க என்னாச்சு அப்படின்ற பாரலாம் பதட்டமா கேக்குறாங்க ஒண்ணு இல்ல இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி பசங்களை கட்டி பிடிக்கிறது ஒய்ஃபையும் கட்டி பிடிக்கிறது இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்